Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். சிக்கன் பிரியாணி குக்கர்ல குழையாம எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பாப்போம். வாங்க. தேவையான பொருட்கள். குக்கர் சூடான 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவையும் நம்ம போட்டுடலாம். நாலு பெரிய வெங்காயம், நாலு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கோம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ கொத்தமல்லி, புதினா அதுகளையும் சேர்த்துருவோம். இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துருவோம். சிக்கனை வந்து மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு சமைங்க, அதுதான் நல்லது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கறி வேகட்டும். அப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ மசாலா 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம அதெல்லாம் கறியோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ ஒரு 200 கிராம் தயிர் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு டம்ளர் பாசுமதி அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம சாதாரண அரிசியில் பண்ணோம்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது வந்து பாசுமதி அரிசிங்கிறதுனால 1/2 டம்ளர் ஊற்றிருக்கோம். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு கொதி வரவும் நம்ம வந்து அரிசியை இப்போ போட்டுடலாம். நல்லா பாசுமதி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தோம். இப்போ நம்ம அதை இதில் சேர்த்திடுவோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மிதமான சூட்டில் ஒரு 3 விசில் வர்றதுக்கு வேகட்டுப்போம். இப்போது 3 விசில் வந்துருச்சு.
ஆவில நல்லா அடங்கிருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து பாப்போம் பாருங்க நல்லா வாசனை வருது நமக்கு பிரியாணி தயார் ஆயிருச்சு பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு அரிசி எல்லாம் உடையாம நல்லா வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டா சொல்லுங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க